Hello friends, welcome to Eva Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல முறுக்கு எப்படி பண்றத தான் பார்க்க போறோம். இது மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கும். இந்த முறுக்கு செய்யிறதுக்கு முறுக்கு மாவு அரைக்க தேவையில்லைங்க. ரொம்ப சுலபமா 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யலாம். வாங்க friends, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்கனா subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க friends. பக்கத்துல உள்ள notification bell icon-அ click பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலைய மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்க காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். Mix பண்ணதுக்கு அப்புறமா இதல 1 டீஸ்பூன் வெதுவெதுப்பான எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்க்கிறதுனால நமக்கு முறுக்கு நல்ல மொறுமொறுனு வரும். சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணிக்கலாம். Mix பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கலாம். தண்ணி ஃபர்ஸ்டே அதிகமா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. இது சப்பாத்திக்கு மாவு பசைற மாதிரி நல்ல சாஃப்ட்டா பசைஞ்சு எடுத்துறலாம். அவ்வளவுதான் friends, முறுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. நான் வந்து முறுக்கு குழல்ல இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி எடுத்த மாவை கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிரலாம். நான் வந்து ஒரு பேக்கிங் சீட்டுக்கு மேல தான் முறுக்கு பிழியறேன். நீங்க வந்து பேக்கிங் சீட் இல்லனா ஒரு கண்ணாடி கவர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல கூட நீங்க வந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். முறுக்கு பிழியும் போது மாவு உடைஞ்சு வந்துச்சுனா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்கனா கரெக்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க வந்து தட்டிலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
அல்லது இதே மாதிரி கரண்டிக்கு மேலேயும் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் மிதமான தீயில் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியில் பிழிஞ்சு எடுத்த முறுக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வரும். அது வரைக்கும் மிதமான தீயிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தட்டில் பிழிஞ்செடுத்தது அப்புறம் அந்த பேக்கிங் ஷீட்டில் பிழிஞ்செடுத்ததெல்லாம் கையில் எடுத்தே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த முறுக்கில் நல்லா பபிள்ஸ் வந்து கம்மியாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் அடங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக செய்யலாம், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்க. நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.